ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வாகர்த்தா விவசம்பிருக்தௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. தட்சிணாமூர்த்தி சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்யமம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா. சொற்றுணை வேதியன் ஜோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக்கைதொட கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணை ஆவது நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதி அம்பிகா சமேத சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குருவையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத என் அன்னையாகிய வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுன்னா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனா இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணகாசமும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணகாசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு 1 வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் வந்து இதுக்கு வேலை வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோகி தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு எட்டுல குரு மறைஞ்சிட்டாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க பன்னெண்ட பாப்பாரு, உங்க விரயத்தை குறைப்பார், உங்க ரெண்ட பாப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர், ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 மூணு பாவங்களை பார்ப்பார். அப்ப குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமா இருக்கு. இப்ப மார்கண்டியனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னாங்கல்ல, குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கூடுச்சு. அப்ப அவன் எவ்வளோ பெரிய தோஷங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு, இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்ட்ல காணாம போயிடும். அப்படியே 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாசம் ஆகுது, நான் தூங்கி 6 மாசம் ஆகுது, ஒரே மன உளைச்சலா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு.
ஒரே கவலையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. இது நினைச்சு நினைச்சு வளர்ந்துட்டு இருக்கேன். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை? அப்ப அந்த குரு பார்ப்பாரேயானால் ஒரே ஒரு நொடியில, பை செகண்ட்ல, இமை பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி, இன்னும் கூட குருவை பத்தி நல்லா வசதியா சொல்லலாம், கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்க இருந்து எங்க போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை 5:19 மாலை 5:19 திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். நம்ம பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, புதன்கிழமை வருது, அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 5:20 வச்சுக்கோமே, 5:19 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்ப இந்த குரு பயிற்சியால என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷப ராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் எல்லாம் அதை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடகலக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டுல குரு பகவான் உச்சம் அடைகிறார். இந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டுல வரக்கூடிய அந்த குரு, குரு சுக்கிரன் சேர்ந்த என்னங்க, ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலட்சுமி, ஏன்னா குரு வந்து தங்கம், கோல்டு, அதுக்கும் மேல என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் குரு. சுக்கிரன் பழங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒண்ணு சேரும் போது அஷ்ட ஐஸ்வர்யம். அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது, குறிப்பா நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது, அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும், பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக அமையப்போகிறது. என்னதான் நாம சொன்னாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அவருடைய பாதிப்பு, ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 வருஷமாகவே இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய ட்ரபுளை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மீன ராசி அன்பர்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, மெயினா குடும்ப பெண்கள், ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும், அல்லது ஃபேமிலி ட்ரபுள்ஸ் வந்திருக்கும், பிள்ளைங்களை பற்றிய கவலைகளாக இருந்திருக்கும். அதே போல மீன ராசி அன்பர்கள் பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, தொழில
நஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த முதலீடுகள் எல்லாம் வேஸ்டா போயிருந்தவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்களோ அந்த சேர்த்து வச்ச பணங்காசுகள் எல்லாம் வீண் விரயங்கள் ஆயிருக்கும். அது மீண்டும் அவங்களால சம்பாதிக்க முடியாத ஒரு இடத்துல அவங்க வந்து இருக்கலாம். சோ மீன ராசி நண்பர்களை பொறுத்தவரையில பணங்காசுகளை இழந்திருக்கிறாங்க, பிசினஸ் இழந்திருக்கிறாங்க. அவங்க இதுவரை வாழ்நாள்ல அவங்களுடைய வாழ்நாள்ல சேர்த்து வச்சிருந்த எல்லா அந்த சேமிப்புகளையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மீனராசிக்கு சொல்லலாம். ஒருத்தர் பணத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது மனைவி மக்கள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் யாரோ இன்னொன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தர் பையனை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தர் கம்பெனியை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க, லைஃபை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்ஸிங் நிறைய இருக்கும் மீனராசி. அதற்கு காரணம் கடந்த காலங்களில் ஒரு 3 வருஷமாகவே சனியும் ராகுவும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக கொண்டு வந்து நெருக்கிறாங்க. ஒரு பக்கம் சனி நெருங்கி வரா, ரெண்டு ஒரு பக்கம் ராகு நெருங்கி வரா. அப்போ இந்த இரண்டு அசுப கிரகங்களுக்கு நடுவில் போய் இந்த மீனராசியும் மாறிக்கிட்டாங்க. அதான் விஷயம். இந்த நிலையில் இந்த மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி ராசிக்கு 3வது வீட்டில் இந்த குரு பகவான் அமைகிறார். இதோடும் 2வது வீட்டில் இருந்தாரு, தனஸ்தானத்துல இருந்தாரு. நிச்சயமா மீன ராசிக்கு 2023 சிறப்பாக தான் இருந்தது. ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. மேபி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம், ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் இதெல்லாம் நிச்சயமா 22 கம்பேர் பண்றதை விட 23 அவங்களுக்கு பெட்டர்தான் இருந்தது. ஆனால் இந்த 24 மூன்றாம் இடத்தில் குரு, அப்ப 3வது இடத்தில் குரு அப்படின்னு சொல்லும் போது எந்தெந்த பாவங்களை எல்லாம் அந்த குரு பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். மீனராசிக்கு 7வது பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி, மீனராசிக்கு 9வது பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, மீனத்துக்கு 11வது வீடாக இருக்கக்கூடிய மகரம். அப்ப 7, 9, 11 அங்க சம்பந்தப்படுது. உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு 7, 9, 11 ஆகிய பாவங்களை பார்க்கிறார். அப்ப என்ன பொறுத்த வரையிலும் மீன ராசி என்பர்களே 80% வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. 5 மட்டும்தான் சார் பார்க்கல, 5வது பாவத்தை கூட 3, 11 வளர்த்துவார். அப்ப எனக்கு தெரிஞ்சு மீன ராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 80% நல்ல முறையில ஒரு மகிழ்ச்சியான முறையில சிறப்பான முறையில தான் அமைய போகுது. அப்ப இந்த 2024-25 குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மீனராசிக்கு சுப பலன்களை தருகிறார். அவர் 3/4 அசுபஸ்தானத்தில் மறைந்தாலும் கவலை இல்லை மீனராசி என்பது. இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு, 7.5 சனி நடந்துகிட்டு. பொதுவாக மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் தான் இருந்திருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும், அதே போல பொருளாதார வீண் செலவுகள் ஏற்பட்டிருக்கும், வருமானங்கள்ல குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு, வருமானத்துல தடைகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வருமானத்துல குறைவுகள் அல்லது ஜாப் வந்து வேலை போயிருக்கலாம், வேலையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதே கிரேட் அந்த ரேங்க் இல்லாம அந்த கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா வேலை மாற்றங்கள் ப்ரமோஷனோட வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வெளிநாடு போவதற்காக காத்திருக்கலாம். அப்ப ஜாப்ல வந்து சிறு சிறு தடைகள் ஏற்பட்டிருக்கும், பொருளாதார இழப்புகளும் அந்த மீனராசிக்கு ஏற்பட்டிருக்கும். வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால். இந்த குரு பெயர்ச்சியால் மீன ராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும், பிசினஸ் நல்ல வளர்ச்சி அடையும். அது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், குறிப்பா ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ராகு இருக்கிறதால கெமிஸ்ட்ரி லேப் எக்ஸ்ரே அப்புறம் வந்து ஸ்கேன் ஆப்ரேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிசன் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த சினிமா துறை இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்ப இந்த சப்ஜெக்ட்ல இந்த மாதிரியான துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல
மெயினா ராகு சனி ராகுன்னு சொல்லும் போது அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இரும்பு தொழில் செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், இன்னும் இரும்பு கடையை வச்சு நடத்தக்கூடியவங்க, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, அப்ப இவங்க எந்த மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே மீனராசியர்களை இந்த தொழில்துறை சிறப்பானதாக அமையும். இந்த தொழில்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அப்ப எங்க எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும்னா, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில இருக்கக்கூடியவர்கள், அதே போல மெயினா அந்த பில்டர்ஸ், அந்த கட்டுமான துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ், ஆடை ஆபரணங்கள், அந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், இவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. அப்ப பொதுவா தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், மீனராசியை பொறுத்தவரை தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை மீனராசியர்களே ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. இன்னும் உறுதியா சொல்லணும்னா, அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில என்ன கேட்காம நீங்க வேலையை விடக்கூடாது. எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்களா வேலையை மட்டும் விட்டுடாதீங்க, அதை கௌரவம் பார்க்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவது இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க ரொம்ப கவனமா நீங்க அங்க செயல்பட வேண்டும். சோ வேலையை மட்டும் விட்டுடாதீங்க, வேலை வாய்ப்புகளை ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இல்ல சாமி, நீங்க சொல்றதெல்லாம் நடந்து போச்சு, நான் ஏற்கனவே வேலையை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா, அப்ப இமீடியட்டா உங்க ஜாதகத்தை கொடுத்து திரும்பவும் ஜெப்போ வேலை கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு தெரிந்து அந்த ஆலய வழிபாடுகளை செய்வது சிறப்பு. அதே போல கடன் பிரச்சனை தாங்கவே முடியல, கடன் பிரச்சனை இருக்கு, அதாவது ஒரு பெரிய கடன் இருக்கு, அதை வந்து சிறிய கடனா வாங்கி கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி அடைக்கலாம். அப்ப அந்த கடன் லோன் கிடைக்கணும்னு ஆசைப்படுகிறா, அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு. எனக்கு லோன் சேங்ஷன் ஆகல, லோன் கிடைக்கல, அதுக்கு ஒரு சிறிய சிறிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மீன ராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியா மெயினா நம்ம சொல்ல வேண்டியது மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், அதே போல உடல்நிலை ஆரோக்கியம். மீனராசி என்பர்களே மற்றபடி வருமானம் வருது, வேலை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. மெயினா உங்க ஹெல்த்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். உடல்நிலை ஆரோக்கியம், ஒரு நிமிஷம் இருக்க மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டேங்குது, ஒரு மணி நேரம் இருக்க மாதிரி அடுத்த மணி நேரம் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஹெல்த்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே போல சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தா மஸ்ட், அது கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. அதை என்னைக்கு செய்யலாம், எப்ப செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறத மட்டும் ஒரு நாள் குறிச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீன ராசி அன்பர்கள். சோ அதே போல மங்கள விசேஷங்கள், திருமண தடைகள் இருக்கும், இதனால் கண்டிப்பா பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு 30-40% தான் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அதுக்காக நம்ம ஒரு வருஷம் வீணடிக்க முடியாது. குரு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு மீனராசி என்பவர்களே குரு பலன் உண்டு, இருந்தாலும் உங்க ஜாதகம் தான் இதுக்கு வேலை செய்யும். ஆகவே திருமணத்திற்கான தடைகள் விலகும், திருமணத்திற்கான பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலம். அதே போலதான் குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை, பிள்ளைகள், காதல் திருமணங்கள், அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு பெண்கள், இவங்க எல்லாருக்குமே மீன ராசியாக இருப்பார்கள், சிறப்பானதாகவே இருக்கும். மெயினா மீன ராசி என்பதிலே மனக்குழப்பங்கள், மன பயம், ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த மரண பயமே கூட ஏற்படும். ஏன்னா வயோதிக பருவம் இருக்குமே, அதனால ஆட்டி படைக்கும் என்னன்னே தெரியாது. அது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து மனசுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும், கவலை இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது, ஆனா மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே. சோ அந்த மாதிரியான மன பயங்கள், அல்லது செய்கை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்கை கோளாறுகள் இருக்குமே ஆனால், அது பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால், உண்மைத்தன்மை இருக்குமே ஆனால், அது எல்லாருக்குமே கூட உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்ப குருவருளும் திருவருளும் இணைந்து, குறிப்பாக குருவருளும் திருவருளும் இணைந்து மீன ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு 70% வகையில் நல்ல முன்னேற்றத்தை தருகிறார்கள்.
இருந்தாலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கேள்விகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் ஒரு 10 விஷயம் தான் சொல்லியிருக்கலாம், பட் உங்க மனசுல டிஃபரன்ஸ் ஆஃப் குவஸ்டின்ஸ். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமைய பக்தர்களே, உங்களுடைய கேள்விகள் எதுவாக இந்த குரு பயிற்சி எனக்கு இதை செஞ்சு கொடுக்குமா சாமி, எனக்கு குழந்தையை கொடுக்குமா, எனக்கு கல்யாணத்தை கொடுக்குமா, எனக்கு வேலையை கொடுக்குமா, எனக்கு தொழிலை கொடுக்குமா, எனக்கு நிம்மதியை கொடுக்குமா, எனக்கு அந்த சொத்தம் வீட்டை கொடுக்குமா, எனக்கு தீர்ப்பை கொடுக்குமா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் குவஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய வராகி, ஜெய ஜெய. We'll be right back.